கொரோனா நிவாரண நிதி எம்பி ஞான திரவியம் வழங்கினார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தது போல் கொரோனா நிவாரண நிதியாக 4000 ரூபாய் அறிவித்ததில் முதல்கட்டமாக 2000 ரூபாய் வழங்கும் நிகழ்ச்சி அம்பாசமுத்திரம் 5வது வார்டு ரேஷன் கடையில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினரும் திமுக நெல்லை கிழக்கு மாவட்ட பொருளாளருமான ச ஞான திரவியம் தலைமையில் வழங்கப்பட்டது. இதில் அம்பாசமுத்திரம் நகர செயலாளர் கே.சி.சி. பிரபாகரன், மாவட்ட பிரதிநிதிகள் அண்ணாதுரை, வழக்கறிஞர் காந்திமதிநாதன், தமிழ்ச்செல்வன், மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் விஜயபாரதி, மாவட்ட துணை பொறுப்பாளர்கள் ராமையா, முத்துப்பாண்டி, நகரச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், 5வது வார்டு பொறுப்பாளர் தையல் பாகம் பிச்சையா, அம்பை நகர காங்கிரஸ் தலைவர் முருகேசன், சிபிஎம் சுரேஷ், வழக்கறிஞர்கள் அணி கோதர் இஸ்மாயில், காஜா முகைதீன், சாகுல் ஹமீது மற்றும் திமுக கழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அரிசி வாங்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடை விதிப்படி 2000 ரூபாய் வழங்கினர். இதில் பயன்பெறும் பயனாளிகள் சமூக இடைவெளியை கடைபிடித்து வாங்கிச் சென்றனர். மேலும் நமது நிருபர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியம் பேட்டி அளித்துள்ளார். அதில் அவர் கூறுகையில், தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொரோனா நிதியாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 4000 ரூபாய் தருவோம் என்கிற ஒரு அறிவிப்பை அறிவித்தார்கள். அதன் முதல் கட்டமாக இந்த 2000 ரூபாய் இந்த கொரோனா நிதியாக அறிவித்து இப்பொழுது வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த கொரோனா நிதி மக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது. அதுபோல் இந்த கொரோனா காலத்திலே மக்கள் அல்லல்படு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த 2000 ரூபாய் மக்களுக்கு மிகவும் ஒரு உறுதுணையாக தமிழக முதல்வர் அறிவித்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த கொரோனாவானது கொடிய நோயானது மிக விரைவில் தீர்க்கப்படுவதற்கு தமிழக முதல்வர் அவர்கள் மிக விரைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். உலகளாவிய அந்த தடுப்பூசிக்கு உலகளாவிய ஒரு டெண்டரை கோரியிருக்கின்றார்கள். மிக விரைவில் அதை கட்டுப்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.